கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அனைத்து தரப்பு மக்களில் பாதிக்கும் மின் கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி கையில் சிமிலி விளக்கு வைத்துக் கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் மின் கட்டண உயர்வை உடனே திரும்ப பெறவும் மின் கட்டணத்தை மாதந்தோறும் கணக்கிட்டு வசூல் செய்யும் நடவடிக்கை உடனே தொடங்க வலியுறுத்தியும் மின் விநியோகத்தை தனியாருக்கு தாரை பார்க்கும் நோக்கத்தில் 2020 அறிமுகம் செய்யப்பட்ட மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மானியம் மற்றும் சலுகை விலையில் மின்சாரம் வழங்குவது தடுத்து சந்தை விலையில்தான் மின் கட்டணத்தை வழங்க வேண்டும் என மாநில அரசுகளை நிர்பந்திக்காதே, மாநில உரிமைகளை பறிக்கும் உதய் மின் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் பாலன் தலைமையில் கையில் சிமிலி விளக்கு வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது. இதில் மிக செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம், AITUC மாநில செயலாளர் தில்லைவனம், மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜன், இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன், மாதர் சங்கம் மாவட்ட செயலாளர் சரண்யா, மண்டல செயலாளர் நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வை ரத்து செய் திரும்ப பெற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்.